हलो गाइस इन वीडियो में इंडिया वरपुर मार्केट जॉइंट नाम पाकपो मार्केट जॉइंट 7-Eleven दा 7-Eleven अब कन्वीनियंस स्टोर एल इतमें मार्केट मेना अभी ये हेड क्वार्टर्स अब पाती यूएस ओके नाम पी डीटेल पाकल 7-Eleven और कन्वीनियंस स्टोर्स एलिएमें ईसियान प्लस वो कमियान रेट्क वांगकूर अल्वक और स्टोर्स वह पाती 7-Eleven இப்ப ரிலையன்ஸ் ரீட்டெயில் 7-Eleven லான்ச் பண்ண போறாங்க சோ 7-Eleven கூட சேர்ந்து ரிலையன்ஸ் ரீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க ரிலையன்ஸும் சேர்ந்து தான் வந்து பீவரேஜ் ஸ்நாக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட் இதெல்லாமே வந்து சேல் பண்ண போறாங்க இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ் கம்மியான பிரைஸ்ல தான் இந்த ஃபுட் எல்லாமே சேல் பண்ண போறாங்க அதனால எளிய மக்கள் எல்லாமே இந்தியால வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டோர்ஸ் இருக்க போகுது ப்ளஸ் வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட அக்ரிமென்ட் அப்படிங்கிறது இந்தியாக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெngth தரும் ப்ளஸ் அந்த பிசினஸ்க்கு வந்து பெரிய ப்ளே பண்ணும் அப்படினு சொல்றாங்க ரிலையன்ஸோட மிகப்பெரிய காம்படிட்டர் இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் ரிலையன்ஸ் ரீட்டெயில் ப்ளஸ் 7-Eleven இது ரெண்டும் சேர்ந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது உண்மை ஏன்னா இந்தியாவில் இப்போதைக்கு இருக்க மிகப்பெரிய ரீட்டெயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் அமேசானை தோக்கடிச்சு ரிலையன்ஸ் ப்ளஸ் 7-Eleven தன்னுடைய ஸ்டாக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து அனலிஸ்ட் சொல்கிறாங்க 7-Eleven ஸ்டார்டிங் ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோயசி ஜோடி தாம்சன் அப்புறம் வந்து 5 ஃபவுண்டிங் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து டாலர் சவுத்லேண்டில் ஐஸ்கிரீம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் என்னென்ன விற்கிறாங்க டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் விற்கிறாங்க எக்ஸ் விற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சம் கூட்ஸ் விற்கிறாங்க இந்த ஐஸ்கிரீம் ஸ்டோர்ஸ் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையுது டாலர்ஸ் டெக்ஸாஸில் ஆக்சுவலாக இந்த வளர்ச்சி தான் வந்து உலக மார்க்கெட்டில் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு அங்கே வந்து நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் அவங்க இதோடு மட்டும் நிற்கல 1928 அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மிகப்பெரிய கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர் அண்ட் லிக்கர் அப்புறம் 1938 வந்து ஆல்கஹால் வந்து தடை செய்யப்பட்டனால அவங்களால யூஎஸில் அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ண முடியல ஸோ திரும்ப 1937 வந்து அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வந்து 1937 இந்த பீர் அண்ட் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணனால அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்புறம் 1946 அவங்க கம்பெனி வந்து டோய் டெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7-Eleven அப்படின்ற நேமில் வந்து மாறுது இன்றைக்கி 7-Eleven மதிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் மால்ஸில் ஹோட்டல்ஸில் ஸ்டேடியம்ஸில் எல்லா இடத்துலையுமே 7-Eleven ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அந்த ஸ்டோரோட ஆவரேஜ் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2500 to 4000 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்நாக்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் க்ரோசரிஸ் அப்புறம் வந்து கன்ஃபெக்ஷனரிஸ் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் கூட அவங்க சேல் பண்ணுறாங்க இன் த சென்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்ஸும் வந்து 7-Eleven சேல் பண்ணுறாங்க 7-Eleven உலக ஃபுல்லாக 18 countries 76,000 ஸ்டோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்தியாவிலையும் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் 7-Eleven ஆல்ரெடி இந்தியாக்குள்ளே வந்திருக்கு ஆமாங்க 2019 7-Eleven ஆல்ரெடி வந்து ஃபியூச்சர் குரூப் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி வந்து டைஅப் வச்சு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபியூச்சர் குரூப்போட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் பியானி அவர் ஆல்ரெடி வந்து ஹைப்பர் மார்க்கெட்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவில் அதில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க பிக் பஜார் நெயில் கிரீஸ் அப்புறம் வந்து ஃபுட் ஹால் அப்புறம் வந்து ஈஸி டே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஹைப்பர் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அவர் இந்தியாவில் ரன் பண்ணிட்டு தான் இருந்தார் பட் அவருடைய மொத்த ஸ்டாக்கும் வந்து ஃபால் ஆனனால அதை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வாங்குறாங்க பட் ஃபர்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுலே பயங்கரமாக அடி வாங்கின ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் குரூப் தான் அவங்கள மாதிரி இந்தியாவில் வேறு யாருமே லாஸ் பண்ணல அவங்க எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 4 months அவங்க வந்து 7000 crore லாஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் வந்து என்றைக்குமே பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் வந்து கடன் வாங்கி தான் லோன் வாங்கி தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து என்றைக்குமே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு அவங்களோட ஃபுல் அமௌண்ட் போட்டு அவங்களாம் சிங்கிள் பார்ட்னர்ஷிப்பில் அதை பண்ணல இதில் கூட யார் பெரிய மார்க்கெட் ஜாயிண்ட் வந்து இருந்தாங்க ஃபியூச்சர் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் அமேசானுக்கும் ஃபியூச்சர் குரூப்புக்கும் ஒரு மிகப்பெரிய வாரே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து உள்ளே வந்து ஃபியூச்சர் குரூப்பை காப்பாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டெயில் தான் ரிலையன்ஸ் ரீட்டெயில் வந்து இந்த மொத்த ஃபியூச்சர் குரூப் கம்பெனியை எப்படி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அசட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்க வச்சுருக்க எல்லா பீவரேஜ் ப்ளஸ் வந்து க்ரோசரிஸ் எல்லா கம்பெனியும் வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க
ஃபியூச்சர் குரூப் கிட்ட ஃபேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ பணம் கொடுத்து ஃபியூச்சர் குரூப் கிட்ட இருக்க எல்லா ரீட்டைலையும் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,713 crore. இந்த டீல் வந்து 2020 வந்து சைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டீலுக்கு இன்பிட்வீனில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபியூச்சர் குரூப்பில் வந்து அமேசான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால ரிலையன்ஸ் குரூப் வந்து இப்போ இந்த அமேசானோட பார்ட்னரான ஃபியூச்சர் குரூப்பை வாங்கும்போது அமேசான் வந்து எப்படி என்னோட பார்ட்னரை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கலாம், நாங்களும் அதில் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூரில் ஒரு கேஸ் போட்டாங்க. அதுலேயும் வந்து அமேசான் வந்து வின் பண்ணிருச்சு. பட் இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ரீட்டைல் தான் ஃபியூச்சர் குரூப் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபியூச்சர் குரூப்புடைய எல்லா ரீட்டைலையும் வந்து இனிமேல் அவங்க தான் ஓன் பண்ண போகிறாங்க. அதுதான் உண்மை. 7-Eleven இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணல, ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய அந்தேரி அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் ரிலையன்ஸ் பிளஸ் 7-Eleven வந்து அவங்க ஸ்டோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் அது அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அவங்களோட பிளான். தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.